நல்லா வாழ்வோம் நல்லதே செய்வோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கோன் எப்படி நம்ம செய்கிறதுன்றது பார்க்கலாம். ஸோ கோன்ன்றது ட்ரையாங்கிளோட 3D ஷேப் தான் நம்மளுக்கு கோன். அதில் இன்னொரு ஒரு ஆப்போசிட் சைஸ் பார்த்திங்கன்னா பிரமிடுன்னு வரும். ஸோ நாம் இப்போது கோனுன்றது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஸோ கோனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த சால்ட்வொர்க்ஸ் ஹோம் ஸ்க்ரீன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட்வொர்க்ஸ் ஓப்பன் பண்ணாவே இந்த ஹோம் ஸ்க்ரீனாக வரும். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபைல், அப்புறம் அதில் நியூ பார்ட்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு பார்ட் மாடலிங் விண்டோ வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கோன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கோன் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் ரிவால்வ் கமாண்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்சுன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே நான் ஸ்கெட்சுன்றதை கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பிளேனை நார்மல் டு த ஸ்க்ரீனாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு, அதாவது பேரலல் டு த ஸ்க்ரீன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு ஷேப் நான் வரைகிறேன். ஸோ எந்த ஷேப் பண்ணதான் எனக்கு கோன் வரும் அப்படின்னு நான் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதை ரிவால்வ் பண்ணால் தான் நம்மளுக்கு கோன்ன்றது க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ இதை நான் வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஆங்கிள் வந்து இதுக்கும் இதுக்கும் ஆங்கிள் வந்து 60 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ கொடுத்துட்டு இதோட ஹைட் வந்து நான் 80 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டா எனக்கு இது ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கெட்ச் நான் இங்கே ஊக்கி கொடுத்துட்றேன். அப்புறமா வந்து நான் இங்கே ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் நார்மலான ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் ரிவால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கே ஃபியூச்சர்ஸ் கிட்ட வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் சூஸ் பண்ணிட்டு இங்கே ரிவால்வ்ன்ற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து எந்த ஸ்கெட்சுன்றது கேட்கும். ஸோ எந்த பிளேன் வேணாலும் நான் சூஸ் பண்ணலாம், ஆனால் நான் சூஸ் பண்ணுற லைனு ஆக்சஸாகவும் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் இந்த லைனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணால் எனக்கு இந்த ஷேப் வந்து இதை சென்டர் லைனாக வச்சுட்டு இந்த ஷேப் வந்து ரொட்டேட் ஆகுது 3D. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கோனுன்றது க்ரியேட் ஆகிடுது. இதே நான் வந்து இந்த ரிவால்வ் ஃபியூச்சரை ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு லைனை நான் சூஸ் பண்ணி ரிவால்வ் பண்ணாலும் எனக்கு அது கோன்னாக தான் நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த லைன் க்ரியேட் பண்ணால் எனக்கு வேறு மாதிரி ஷேப்பில் கோன் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரியே அந்த ஷேப்பை நான் க்ரியேட் பண்ணி நான் சூஸ் பண்ணி நான் ரிவால்வ் பண்ணாலும் எனக்கு இது கோனாக தான் வரும். இங்கே டபுள் சைடட் கோன் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம கோன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி கோன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளேன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டாப் பிளேன் சூஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக எக்ஸ்ட்ரூட் கமாண்ட்ன்றது சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நார்மல் டூன்றது வந்தது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்க்கிள்ன்றது சூஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்டில் நான் இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு டைமென்ஷன் 18 நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நார்மலாக ஒரு சர்க்கிள் நான் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா இதோட ஹைட்டு ஒரு 200 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ 200 கொடுத்துட்டு இதுக்கு இப்போது இது டைரெக்ஷன் மேலே டாப் டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ டைரெக்ஷன் டாப்பில் இருக்கும் போது இங்கே டிராஃப்ட்ன்றது பட்டன் நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு ஆங்கிள் ஒரு சப்ஸ்டன்ஸில் 25 அப்படின்றத கொடுப்போம். ஸோ 25 கொடுத்துட்டு நான் இங்கே ஓகே கொடுத்தனா எனக்கு ஒரு கோன்ன்றதை நாம் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இது எக்ஸ்ட்ரூட்டில் க்ரியேட் பண்ணுற கோன்,
அதே மாதிரியே நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது ரிவால்வ் பண்ணி எப்படி கோணம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கோன் ஷேப்ஸ் எப்படி சால்வர்க்ஸில் க்ரியேட் பண்ணுறதுன்றது பார்த்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.